வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஏவியேட்டருக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் ஜாப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு டிக்கியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து சோக் கேபிள் மாற்ற வேண்டிய வேலை இருக்குது. அதனால் முன்னாடி இருக்க ஷீல்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிக்கியை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க ஷீல்டையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணுற வீடியோ போட முடியாது, ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போகும். நான் அதை ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கார்புரேட்டரை வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கூடவே ஃப்ளக்கையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கார்புரேட்டரை பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்புரேட்டர் போல் நெட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம சைடில் இருக்க சோக் கேபிள், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டேப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ கார்பரேட்டரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ளக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஏர் ஃபில்டரையே வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப ரீஃபிட் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் நல்லா தான் இருக்குது. அதை நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப ரீஃபிட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு, அதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புது பெட்ரோல் ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதில் எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்ட்டு. இப்போ ஏர் ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கார்புரேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல்லையும் வந்து தண்ணி மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே அதில் இருக்க ஜெட்டு நீடில் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி திரும்ப மறுபடியும் ரீஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார்புரேட்டர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. அந்த நீடல் ஜெட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார்புரேட்டரை வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கார்புரேட்டர் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஃப்ளக்கை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்ஐ ஷீட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஏர் ஃபில்டரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லைன் மேலேன்னா கார்புரேட்டர், அதுக்கப்புறம் ஃப்ளக்கு எல்லாமே வந்து ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாமே கார்புரேட்டரு ப்ளக்கு ஏர் ஃபில்டர் எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பேக் வீல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிரேக் ஷூ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ட்ரை பண்ணி விட்டுடலாம். அது போல்டை ரிமூவ் பண்ணி விட்டோன்னா அது ஆயில் ட்ரைன் ஆகிற வரைக்கும் நம்ம பேக் வீல் பிரேக் ஷூவை க்ளீன் பண்ணி பேக் வீலை ஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாம்.
இப்போ ஆயில் போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் ட்ரைன் ஆகட்டும், நம்ம பேக் வீல் வந்து ஒரு பிரேக் ஷூ வந்து க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டு வந்துடலாம். இப்போ பிரேக்கை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வீலை வெளில எடுத்துடலாம். இப்போ பிரேக் ஷூவை வந்து எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வீலையும் வந்து எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இப்போ ரீஃபிட் பண்ணலாம். இப்போ வீலை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வீல் போல் நட்டை வந்து நல்லா ஃபுல் டைட் வச்சிடலாம். இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து போல் நட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுட்டு இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வீல் பிரேக்கை தான் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரேக் கேபிளை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வீல் போல் நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை தனியாக அப்பு தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து எம்எஸ் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வீலை வந்து எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஷூ வந்து எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். திரும்ப எல்லாத்தையுமே ரீஃபிட் பண்ணி போல் நெட்டை வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வீல் ஆக்சலுக்கு நம்ம வந்து கிரீஸ் பேக் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட் வீலை வந்து ஃபிட் பண்ணியாச்சு, பிரேக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஆயில் பேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கிரீஸ் பேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வண்டிக்கு வந்து கட்டிங் ஆயில் அடிச்சுட்டு வண்டியை ஃபுல்லாக நம்ம தொடச்சி முடிச்சிடலாம். வண்டியோட ஃபுல் சர்வீஸ் ஜாப் முடிஞ்சிருச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.